Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். சுராக் கைட் 12 வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு. அதிக மதிப்பெண் பெற சுராக் கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். Also available on Amazon, Flipkart and surabooks.com. திருச்சி ஏர்போர்ட்டில் 1112 கோடியில் கட்டப்பட்ட புதிய முனையம் பயன்பாட்டுக்கு வந்தது. சென்னை திருச்சி இண்டிகோ விமானம் முதலாவதாக புதிய முனையத்துக்கு வந்தது. தண்ணீரை பீச்சி அடித்து வாட்டர் சல்யூட் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. புதிய முனையத்துக்கு 2019 பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டியிருந்தார். கடந்த ஜனவரி 2 திறந்து வைத்தார். புதிய முனையத்தில் 60 வருகை கவுண்டர்களும் 44 புறப்பாடு கவுண்டர்கள் என மொத்தம் 104 நுழைவு கவுண்டர்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு நாளில் குறைந்தபட்சம் 240 விமானங்களை கையாளும் திறன் கொண்டது. ஒரே நேரத்தில் 3500 மேற்பட்ட பயணிகள் கையாளலாம். 1000 கார்கள், 10 பஸ்களை நிறுத்தும் வசதி செய்யப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக 75,000 சதுர மீட்டரில் புதிய முனையம் உருவாக்கப்பட்டுள்ளது. புது டெர்மினல் இன்னைக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரிசீவ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்வீட் கொடுத்து, பொக்கே கொடுத்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க. அப்படியே பலூன்லாம் கட்டி ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. ரெண்டாவது, இங்கே வந்த உடனே இங்கே பிக்சர்ஸை பார்த்தோம். அந்த பிக்சர்ஸை பார்க்கும்போது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரும் மணவாள மாமணிகள் எல்லா பிக்சர்ஸும் இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இன்னும் சாரும் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த பிக்சர்ஸ், நிறையா ஃபோட்டோ எடுங்க அப்படின்னாங்க. ஃபோட்டோ எடுத்திருந்தோம். இங்கே வந்து ஸ்வீட் மெமரிஸ், இது ஃபஸ்ட்டு தடவை வந்தது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மறக்கவே முடியாத நினைவுகள், இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத நினைவுகள். ஏன்னா நாங்கள் காஷ்மீர் எல்லா இடமும் போயிருக்கேன் ஃப்ளைட்டில். ஆனால் இது வந்து புதுசாக டெர்மினலில் இறங்குறோன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரெண்டாவது, நாங்கள் எங்கள் டாக்டர் தான் இது இந்த ஃப்ளைட்டில் புக் பண்ணாங்க. நாங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தோம். அன்எக்ஸ்பெக்டடாக இது வேனில் வர்றது எல்லாமே சேஞ்ச் பண்ணி ஃப்ளைட்டில் புக் பண்ணி நீங்கள் இந்த ஃப்ளைட்டில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர் சொன்னதுனால தான் வந்தோம். இது வந்து எங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இந்த வாய்ப்பு வந்து திருப்பி வரும்ன்றது நம்ப முடியாது.